ஹாய், நான் இன்னைக்கு லிவர் ஃப்ரை பண்ணி காட்டுறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். லிவர் வந்து ஒரு எல்பி லிவர் வாங்கி கட் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகா பொடி, கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். கருவேப்பில கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். தாளிக்கிற கருவேப்பில கார்னிஷ்க்கு வந்துட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே மிக்சிங் பவுலில் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் கொஞ்சம் கூட போடணும் ஃப்ரைனால். இதெல்லாத்தையும் மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஆயில் காஞ்சிட்ருக்கு. நான் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் தாளிக்கிற அந்த கரம் மசாலா ஐட்டம் சொல்லலை. நீங்கள் கரம் மசாலா பொடி இருந்ததுன்னா பொடி போட்டு மேரினேட் பண்ணிடுங்க. இல்லைன்னா வந்துட்டு தனியாக வந்து பட்டை, கிராம்பு, அந்த சின்னமன் ஸ்டிக்கு, இந்த இலை, பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு, அதை போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இதெல்லாம் மேரினேட் பண்ணி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து டைரெக்டாக அதில் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வைக்கிறேன். இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மூடி வைங்க. மூடி வச்சு ஒரு இடையில இடையில எடுத்து கிண்டணும். அந்த மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுறாமல் எடுத்து இடையில கிண்டிட்டு திருப்பி வந்து மூடி வச்சிடணும். இப்போ நான் வந்து இந்த மேரினேட்டட் சிக்கன் லிவரை போட்டுட்டேன். போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பவுலில் லைட்டாக அலசி விட்டணும். கொஞ்சம் அந்த எண்ணெயோடு சேர்த்து அதை நல்லா பிறண்டதுக்கப்புறமா அந்த பவுலில் லைட்டாக அலசி தண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடணும். தண்ணி கம்மியாக தான் வச்சுருக்கோம். நம்ம மூடி வச்சு தான் வேக வைக்க போகிறோன்றதுனால அதுலேருந்தே தண்ணி வடியும். ஸோ ரொம்ப தண்ணி விட தேவையில்லை. ஃப்ரை தான் பண்ண போகிறதுனால இப்போ வந்து நான் அதை 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சு வேக வச்சுட்டு திருப்பி 10 மினிட்ஸ் ஓப்பனில் வேக வச்சு ட்ரையாக இது பண்ணியாச்சு. இதை எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. டோட்டல் 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. இது குக் பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸ் ஆயிருக்கு. லிவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.